இப்போ சேஞ்ச் ஆயிடுச்சு. சோசியல் மீடியா வந்து ஒரு ஷார்ட் பீரியட்ல வந்து ஒரு இம்பாக்ட் இருக்குன்னு சொல்றாங்க. ஆனா அதே சில ப்ரொடியூசர்ஸ் என்ன சொல்றாங்க, நம்பர் ஆஃப் வியூஸோ நம்பர் ஆஃப் ஹிட்ஸோன்றது வந்து அது டிக்கெட்டா கன்வர்ஷன் ஆகல, சோசியல் மீடியாவோட இம்பாக்ட் பெருசா இருக்கு ஆனா அது வந்து டிக்கெட்டா கன்வர்ஷன் ஆகலன்றதும் ஒரு சாரார் சொல்றாங்க. சோ இந்த சோசியல் மீடியாவோட வளர்ச்சியை நீங்க எப்படி பாக்குறீங்க? காலத்தின் கட்டாயம், எல்லாமே நம்ம அனுசரித்து அப்டேட் ஆகித்தான் போகணும், அவ்வளோதான். இது டிக்கெட்டாக கன்வெர்ட் ஆயிருக்கு இல்லையாங்கிறது பற்றி எனக்கு அவ்வளோ டீட்டெயிலாக தெரியாது. பட் பொதுவாக ஆடியன்ஸு படத்தோட ட்ரெய்லர் பார்த்து தான் முடிவு பண்ணுவாங்கங்கிறது எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. அது ட்ரெய்லர் அவங்களுக்கு ட்ரெய்லர் வந்தன்னைக்கே அவங்க பொதுவாக டிசைட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். இந்த படம் நல்லா இருக்கும் நல்லா இல்லை போய் பார்க்கலாம், இல்லை ரெண்டாவது நாள் பார்க்கலாம், இல்லை ரிப்போர்ட் கேட்டு பார்க்கலாங்கிறது ஃபீல் பண்ணுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். சரி, இன்னைக்கு வந்து பொதுவாக வந்து திரைப்படங்களில் வந்து பேக்ட்ராப்பில் வந்து பழைய படங்களோட போஸ்டர்ஸ் காமிப்பாங்க அந்த சீனுக்கு ஏற்ற மாதிரி. ஆனால் இன்னைக்கு தியேட்டரில் பழைய படத்தோட பேனர்ஸ் தான் நிறைய இருக்குது. ஸோ இந்த ரீரிலீஸ்ன்றது ஒரு ட்ரெண்ட் ஆயிடுச்சு. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அது நிறைய படம் சக்ஸஸும் ஆயிருக்கு. வரவேற்கணும்ல, கமர்ஷியல் தானே சினிமா, சக்ஸஸ்ஸு பணம் சம்பாதிக்கணுங்கிறது தானே உண்மையான விஷயம். மக்களை என்டர்டெயின் பண்ணி பணம் சம்பாதிக்கிறதா இருந்தால் அது ரொம்ப நல்லா வரவேற்க விஷயம் தான். அதில் வந்து ஐ அம் சோ ட்ரெண்டு. சோ இப்போ நீங்க தியேட்டர்ல போய் பார்க்கணும்னு நினைக்கிற மூணு படங்கள், உங்க படங்களோ இல்ல மத்த படங்களோ? ஆயிரத்தில் ஒருவன் நிச்சயமா பார்க்கணும்னு ஆசைப்படுவேன், வாதியார் படம், அதுல இந்த டவுட்டே இல்லை. அதுக்கப்புறம் பாஷா பார்க்கணும்னு ஆசைப்படுவேன், நாயகன் படம் பார்க்கணும்னு ஆசைப்படுவேன், தியேட்டர்ல போய் பார்க்கணும். சார், இன்னைக்கு வந்து இன்னைக்கு இருக்கிற சிச்சுவேஷன்ல ஒரு ரெண்டு படம் இல்ல மூணு படம் ஜெயிச்சா அடுத்த இலக்கு சிஎம் தான் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டு பொதுவாகவே இருக்கு. அப்படி இருக்கும்போது பல வெளிவிழா படங்கள் பல நூறு நாள் கொடுத்த மோகனியா சைலண்டா இருக்கு. நீங்க தப்பான ஆள்கிட்ட இந்த கேள்வி கேக்குறீங்கிறது மட்டும் உறுதியா நான் சொல்ல முடியும். ஒரு ஹீரோவா நீங்க கற்றது என்ன பெற்றது என்ன? எப்பவுமே மனிதனா இருக்கணுங்கிறது ஆசைப்பட்டாதான் எல்லாமே நிரந்தரம்னு நான் நினைக்கிறேன். பெற்றது மக்களோட ஆதரவும் அன்பும் இறைவனோட ஆசீர்வாதமும் எல்லாமே பெற்றிருக்கேன். இன்னைக்கு இருக்கிற ஹீரோஸ் வந்து நெகட்டிவ் ஷேட் பண்ணால் ஆடியன்ஸ் ரொம்ப ரசிக்கிறாங்கன்ற மாதிரி ஒரு பரவலான ஒரு விஷயங்கள் இருக்கு. அது போல உங்களுக்கு அந்த எண்ணம் இருக்கா? நான் அந்த டைம்லயே நெகட்டிவ் ஷேட்ஸ் படம் பண்ணியிருக்கேனே, அதனால கதைக்கு என்ன தேவையோ இயக்குனர் என்ன ஃபீல் பண்றாங்களோ அதுல இருக்கிறதா என்னோட எப்பவுமே உடன்பாடு. கூட்டணியா ஜெயிக்கணுங்கிறது தான் என்னோட உடன்பாடு. ஸோ இன்ட்ரெஸ்டிங்காக சொல்லணும், ஆடியன்ஸை என்கேஜ் பண்ணணும், அவங்க எமோஷ்னலாக கனெக்ட் பண்ணணும், அது பண்ணால் படங்கள் ஜெயிக்கும்ங்கிறது நான் நம்புகிறேன். எந்த மாதிரியான விஷயத்தை மறக்கணும்னு நினைக்கிறீங்க? எல்லாமே மறக்கணும். மனுஷனுக்கு பெஸ்ட் கிஃப்ட் என்ன மறக்கிறது தானே. எல்லாமே தலையில் இருந்தால் நிம்மதியாக இருக்க முடியுமா? தூக்கம்ங்கிறத இறைவன் அதுக்கான கொடுத்துருக்கான் நமக்கு. அது அந்த எதுவுமே நிரந்தரம் இல்லையே. ஸோ அந்தந்த நேரத்துக்கு அதை என்ஜாய் பண்ணணும், அதை அது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு போயிட்டுருக்கணும். எவ்ரி திங் இஸ் அன் எக்ஸ்பீரியன்ஸுங்கிறது தான் நான் நினைக்கிறேன். ஸோ எது எவ்ரி திங் இஸ். சார், எயிட்டிஸ் காலகட்டத்தில் ரஜினி சார் கமல் சாருக்கு செம்ம டஃப் கொடுத்தீங்க, அவங்களுக்கு நீங்க போட்டியா அப்படின்னு ஒரு நியூஸ் பரவலாக வந்த போது அதை நீங்க எப்படி எடுத்துக்கிட்டீங்க? நீங்களே சொல்லிட்டீங்களே, அது ஒரு நியூஸ் அனுட்டு நம்ம யாருக்கு எப்பவுமே போட்டியே கிடையாது. நான் இண்டஸ்ட்ரிக்கு வரும்போது ரஜினி சார் மிகப்பெரிய சூப்பர் ஸ்டார், கமல் சார் அப்போவே உலக நாயகன். நான் அவரோட படங்கள்ல காலேஜ் தான் நாங்களெல்லாம் பெங்களூர்ல போய் பார்த்துருக்கோம், மூன்று முடிச்சு ஆகட்டும், சொம்மு கிருதி சொல்ல கிருதின்னு ஒரு நம்ம கமல் சார் டியூல் ரோல் பண்ணியிருப்பார், அது தமிழில் கூட. அப்புறமா டப்பா இங்கே இருநிலவர்கள் வந்துச்சு, முள்ளு மலர் மாவட்டம், நிறைய படங்கள் காலேஜ்லேயே அவர் படங்கள் பார்த்து வளர்ந்தவங்க. நாங்கள் வந்து சினிமா நடிகனாக இருந்தேன், ஆசீர்வாதம் இருக்குது, மக்கள் ஆதரவு கிடைச்சிது, நல்ல படங்கள் பண்ணுறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிது, வெற்றி அடைஞ்சது. தவிர நம்ம யாருக்கும் இன்னொன்று யாருக்கும் யாருமே போட்டியே கிடையாதுங்க. அவங்கவுங்க ஸ்பேஸ் இருக்கும், அதுலேயே அவங்கவுங்க எவ்வளோ சாதனை பண்ண முடியுமாங்கிறது மட்டும் தவிர ரஜினி சார் கமல் சார் என்றைக்குமே ரஜினி சார் கமல் சார் தான். நம்ம யாருக்கும் அப்போ இல்லை, எப்பவுமே யாருக்குமே யாரும் போட்டி இல்லை. சார், கோகிலா மோகன் ஹரா மோகன் இந்த டிரான்சிஷன் எப்படி பார்க்குறீங்க? அது ஒரு எக்ஸ்ட்ராடினரி அனுபவம் தான் ரெண்டுமே. ஏன்னா கோகிலா மோகனுங்கிற படம் வந்து கோகிலா வந்து பாலு மகேந்திரா சார் என்ன அறிமுகப்படுத்தினாருங்க, லெஜெண்டரி கமல் சாரும் கிரேட் ஷோபா மேடம் ரோஜாரமணி அவர்களோட நான் நடித்தேன். தட் வாஸ் அ ஃபேன்டாஸ்டிக் எக்ஸ்பீரியன்ஸ். எல்லாமே புதுசாக இருக்கும், ஒன்றே ஒன்று. அப்போ எல்லாமே புதுசாக பார்க்குற ஒரு வயசு, எல்லாமே தெரிஞ்சுக்கணுங்கிற வயசு எல்லாமே இருந்துச்சு. இப்போது ஹரால வந்து தெரிஞ்சுக்கினதை எப்படி கரெக்ட் பண்ணலாங்கிறது டைரக்டர் சொல்லும் போதே என்னான்னு தெரிஞ்சுக்கிட்டோன்னு ஆசை.
மற்றவங்க எப்படி எப்படி எல்லாமே இருக்கு. அப்போ என்னன்னா என்ன சொல்றாங்க என்ன கேட்கணும் இப்படி பண்ண அப்படின்றது இருக்கும். அதுதான் எக்ஸ்பீரியன்ஸ். ரெண்டுமே எக்ஸ்ட்ராடனரி எக்ஸ்பீரியன்ஸ். பாலு மகேந்திரா சாருக்கு எப்பவுமே நன்றி. கமல் சாருக்கும் அந்த கூட்டணி சோபா மேடம் அப்புறமா நம்ம ரோஜா அவங்களுக்கும் அந்த தயாரிப்பாளர் ஃபெர்னாண்டோ அவர்களுக்கும் இந்த மோக்ஷம் தியேட்டர்னு இங்கே முதல்ல இருந்துச்சு கீழ்பாக்கில் அதோட ஓனர் தான் கோகிலாவோட ப்ரொடியூசர்ஸ். ஸோ இவங்க எல்லாருக்குமே நன்றி கடன் பட்டிருக்கேங்கிறது தான் உண்மையான விஷயம். கோகிலாவில் செலக்ட் ஆன அந்த மூமெண்ட் எப்படி பார்த்தீங்க? பாலுமேந்திரா ஓகே சொன்னது அதில் நடுவில் வந்து ஃப்ரேம் வைக்கும்போது நீங்களும் கமல் சார் ஒரே மாதிரி இருக்கீங்கன்றதுனால கமல் சாருக்கு கண்ணாடி போட்டதாகவும் உங்களுக்கு தாடி வச்சதாகவும் ஒரு செய்தி இருக்கு. அந்த மூமெண்ட் எப்படி பார்க்குறீங்க? ரொம்ப இன்வென்ட் பண்ணிட்டுருக்கீங்கன்னு தெரியுது பட் இருந்தாலும் இந்த உண்மை. ரொம்ப எக்ஸைட்டிங் மூமெண்ட் அது. நம்ம வந்து நடிக்கணும்னு ஆசைப்பட்டு நான் இண்டஸ்ட்ரிக்கு வரல. வேலைகளுக்கு புதுசாக பொதுவாக அந்த டைமில் பிஎஸ்சி முடிச்சதுக்கப்புறம் வேலைகள் தேடிட்டு இருக்கும்போது இருந்தால் ஒரு அவகாசம் என்னன்னா என்டர்டெயின்மெண்ட்டானா இப்போ ட்ராமா ட்ரூப் பெனக்கான ஒரு ட்ராமா ட்ரூப்பு பிவி காரந்தும் லெஜெண்டரி மேன் அங்கே இங்கே கூத்துப்பற்றை மாதிரி அப்போது அது பொதுவில் இருந்துச்சு. ஆர்ட் ஃபிலிம்ஸு எக்ஸ்பெரிமெண்ட் ட்ராமா பண்ணுற ட்ரூப்பில் என்னை வந்து கூப்பிட்டார். எது கூப்பிடுறாங்கன்னு தெரியல பட் சமோ தே ஃபெல்ட் ஐ எம் ஏ டேலண்டட் என்கிட்ட இருக்குங்கிறனால டேலண்ட் இருக்குது அது எப்படியாவது பண்ணணும். அப்போ அவரோட ட்ராமா ட்ரூப்பில் போய் ஒரு ட்ராமா பண்ணேன். பல ட்ராமாங்கள் ஆக்ட் பண்ணியிருக்கேன் பட் ஒரு ட்ராமாவில் பிவி காரந்த் சாரும் ஜெயஸ்ரீ அம்மாவும் நானும் நடித்தேன். அது வந்து லங்கேஷன் சொல்லி அப்போது ரொம்ப இங்கே ஜெயகாந்தன் சார் மாதிரி அங்கே மிகப்பெரிய ரைட்டர் அவரோட ட்ராமா அது அவரோட எழுத்தில் அது பாம்பேயில் மிகப்பெரிய பேர் வாங்கி கொடுத்தது. அங்கே இருந்த பாலு மகேந்திரா சாரோட அசோசியேட்டர்னு நம்ம ட்ரூப்பில் ஒருத்தர் இருக்கிறாருன்னு அது வரைக்கும் எங்களுக்கு தெரியாது. அவர் தான் இவ்வளோ நல்லா நடிக்கிறீங்களே ஏன் சினிமாவில் நடிக்கணும்னு போது எனக்கு தெரியாது புதுசு அதெல்லாம் எனக்கு தெரியாது சார் எனக்கு தேவையில்லை நான் இன்டர்வியூ போயிருக்கேன் வந்துட்ருக்கேன் ரிட்டன் டெஸ்ட் பண்ணியிருக்கேன் பேங்க்குக்கு அதெல்லாம் சொல்லிகிட்ருப்பேன் பட் இருந்தாலும் ஹீ ஃபோர்ஸ் மீ பண்ணதுக்கப்புறம் ஒரு வாய்ப்பு பாலு மகேந்திரா சார் வந்து சீனியர் நடிகர்கள் எல்லாரையும் பார்த்து என்னையும் பார்த்து என்னை கேட்டார் என்ன மோகன் மடியு திங்கன் அவரோட கேமராவில் அப்போ தெரியாததுக்கப்புறம் தான் அனுபவித்த விஷயங்கள் அவரோட கேமராவில் அவர் என்ன ஷூட் பண்ணிகிட்ருக்காருங்கிறது எவ்வளோ பெரிய விஷயங்கிறது அதுக்கப்புறம் மூடு பண்ணி அதுக்கப்புறம்லாம் தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ அப்போது தெரியாது கேட்கும்போது கேட்டார் கேன் யூ ஆக்ட் ஆனார் ஐ செட் ஐ டோன்ட் நோ சார் தென் ஐ செட் இல்லை இல்லை யூ யூ வில் பி எ கிரேட்னு சொல்லி அசோசியேட் கிட்டே சொல்லி இவர் தான் நம்ம அந்த கேரக்டர் பண்ணுறாருன்னு மிக சிறப்பாக நடிக்க வச்சார். அது அது ஒரு எக்ஸ்ட்ராடனரி அனுபவம் தான். ஏன்னா பாலு மகேந்திரா சார் அவர் சொல்லி கொடுக்குற விதமெல்லாம் நமக்கு மற்ற டைரக்டர்கிட்ட ஒர்க் பண்ணும்போது எவ்வளோ வித்தியாசமாக இருக்குங்கிறது அப்புறமா தான் தெரிஞ்சுக்க முடிஞ்சுது. எவ்ரி திங் எவ்ரி சினிமா எவ்ரி டே இஸ் அன் எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரி ஐ ஆம் ஸோ பிளஸ்ட் காட் இஸ் ஸோ கைண்ட் டு மீங்கிறது தான் நான் நினைக்கிறேன். அதனால் பாலு மகேந்திரா சார்கிட்ட ஒர்க் பண்ண அதுவும் இப்போ ஹரா ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற விதமும் இதுதான் மேஜர் டிஃப்ரென்ஸ்ன்னு நான் ஃபீல் பண்ணுறேன். சார் பாலு மகேந்திரா சார் ஃபஸ்ட்டு ஃப்ரேம் வைக்கும்போது வியூ ஃபைண்டரில் உங்களை பார்த்துட்டு மார்க் மை வேர்ட்ஸ் திஸ் பாய் வில் பி ராக் அப்படின்ற மாதிரி சொன்னதை அந்த படத்தில் ஒர்க் பண்ண ஒரு டெக்னீஷியன் சொன்னார். அது நீங்கள் கேட்கும் போது அது எந்த அளவுக்கு நம்புறீங்க? எனக்கு எல்லாமே புதுசாக இருக்க தவிர நான் நம்பி ஏன்னா ஐ நெவர் தாட் தட் ஐ வில் ஐ வில் பி அன் ஆக்டர். இன்ஃபேக்ட் இன்னைக்கு ஒரு உண்மையை சொல்கிறேன். கோகிலா படத்தில் நான் சிண்டிகேட் பேங்க் எம்ப்ளாய். நான் அதுக்கு முன்னாடி சிண்டிகேட் பேங்க்கில் எல்லாம் போய் ரிட்டன் டெஸ்ட் எல்லாம் பண்ணி பாஸ் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் இந்த படம் வந்துச்சு ஆஃபர் வந்தது நான் நடிச்சிட்டேன் படமும் ஹிட் ஆகிடுச்சு. ஆனால் அதுக்கப்புறம் எனக்கு வந்து வேலைக்கு ஆஃபர் வந்துச்சு. அப்போது ஒரு ரெண்டு மூணு படம் கமிட்டாக இருந்தேன். நேராக போய் அங்கே பேங்க்கில் போய் ரிக்வெஸ்ட் பண்ணேன் சார் ஐ டோன்ட் நோ சார் சம் ஐ பிகம் அன் ஆக்டர் பட் ஐ வாண்ட் டு ஒர்க் இன் த பேங்க் தட்ஸ் ஒய் பண்ணேன். நீங்கள் லாஸ் ஆஃப் பேல எனக்கு லீவ் கொடுக்குறதா இருந்தால் அந்த இருக்கிற ரெண்டு மூணு படங்களை முடிச்சிட்றேன் சார் பட் ஐ வுட் லைக் டு ஒர்க் இன் திஸ் பேங்க்னு சொன்னேன். தேவர் வெரி கைண்ட் எனஃப் காட் வாஸ் வெரி கைண்ட் அவர் லாஸ் ஆஃப் பேலே கொடுத்தாரு பட் அதை கண்டினியூஸாக லாஸ் ஆஃப் பேலே போய் வேலை ரிசைன் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்து. ஸோ ஐ நெவர் தாட் நான் வந்து ஐ வில் பிகம் அன் ஆக்டர் ஐ வாண்ட் டு பிகம் அன் ஆக்டருங்கிறதெல்லாம் இல்லை. வந்த அவகாசத்தை ஆப்பர்ச்சுனிட்டியை எப்படி யூஸ் பண்ணலாங்கிறது வித் காட்ஸ் கிரேஸ் ஐ குட் டூ இட். அவ்வளோதான் சார். ஃபஸ்ட்டு ஃபிலிமில் கமல் சாரோட ஸ்க்ரீன் ஸ்பேஸ். ஸோ கமல் சார் நீங்கள் சொன்னீங்க ஆல்ரெடி அவர் பெரிய ஆர்டிஸ்ட் அப்படின் போது நீங்கள் ஒரு காலகட்டத்தில் 20 மணி நேரம் மேலே ஒர்க் பண்ணியிருக்கீங்க. மோகன் சாரால் ஷூட்டிங் லேட்டு படம் ரிலீஸ் தள்ளி போச்சுன்ற எந்த பிரச்சனையுமே இல்லை.
அதுக்கு ஒரு காரணம் வந்து கமல் சார் வந்து இந்த கால் ஷீட் இப்படி பண்ணணும்னு மாதிரி சொல்லி கொடுத்ததா ஒரு தகவல் இருக்கு. பிளஸ் கமல் சார் முதல் முறை